வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்தி பார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்விமிங் பூல் வந்து அவுட் சைடு வந்து அங்கே வந்து லேடிஸ் வெயிட் பண்ணணும் இந்த வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு முதலீட்டு தான் இதே மாதிரி வந்து இந்த ஸ்விமிங் பூல் பார்த்திங்கன்னா அந்த அவருக்கு வந்து இப்போதைக்கு இந்த 2023 ஒன் ஹவர் 50 ருபீஸ் பண்ணுறாங்க. வந்து நாளாச்சுன்னா அதிகமாகலாம் குறையா தாமடா எல்லாருமே வரலாம். அப்படிலாம் இவங்க வரலாம் அவங்க வரலான்றதுலாம் ஜென்ட்ஸுக்கு ஃபுல் டே அலவுடு நினைக்கிறேன். லேடிஸ்க்கு வந்து ஈவினிங் 5 o'clock சொன்னாங்க. பட் அதுக்கு தெரியும் விசாரிக்கிறதுக்கு கரெக்டான அதிகாரிகள் கேட்க முடியல. ஃபோன் நம்பர் வந்து பழைய ஃபோன் நம்பர் பண்ணுறாங்க. வேறு யாரும் டிசைன் பண்ணிட்டு போனாங்க அதே நம்பர் அப்புறம் வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் பேசுகிறாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் வந்து டைரெக்டாக போய்ட்டு எடுத்துக்கிட்டு யாரும் எங்கெல்லாம் நம்பர் பார்த்து கொடுத்து வந்து டிஸ்கஸ் ஆகுது கண்டக்ட் பண்ணுறது பழைய ஆளுக்கு நம்பர் அப்படிங்க தெரியல ஸ்விம்மிங் பூலே பார்த்துக்கிட்டு சின்ன வயசுல சினிமா மூவியில் வர்றது மட்டும்தான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து கோயம்புத்தூர் தான் இருக்கிறேன். பட் வந்து நாங்களாம் ஏரி கோல ஆறு இந்த மாதிரி ஏரியாவில் வேணால் குளிச்சிருக்கிறேன். தவிர ஸ்விம்மிங் பூல போய் குளிச்சிருக்கிறேன். அதை ஏமாதிரி ஆசைப்பட்டாங்க இருக்க வேண்டி போனது ஃபஸ்ட் டைம் தான் சொல்லி கோயம்புத்தூரில் இருந்து குளிச்சோம். குளிச்சுட்டு இது செகண்ட் டைம் செகண்டாக போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் கொள்ள அலோவ் பண்ணாங்க. செகண்ட் டைமுக்கு ஏதோ பிரச்சனை லேடிஸு உள்ளே போக வேண்டியதான் பிரச்சனை. ஆமாம் நாங்கள் ஜென்ஸ் இருக்கையிலேயே தேவையில்லாத பேட் வீடெல்லாம் குளிச்சுருக்கோம். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்காக இருக்குது சாப்பிட்டு. நம்ம மக்கள் வந்து சின்ன பசங்களாக வந்து பெரியவங்களை வந்து லேடிஸில் இருந்ததுனால வயசு மாதிரி பண்ணுறாங்க. பட் வந்து இது ஒரு ப்ராப்ளமாக பெரிய ப்ராப்ளமாக வெயிட்டிங் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பக்கத்தில் குளிக்கிறவங்களை வந்து பார்க்கக்கூடாது பேரண்ட்ஸு லேடிஸு டைப் பண்ணுவாங்க. குளிக்கிங் அரிசிட்டு வரவங்க அது மாதிரி குளிக்கிறது அது மாதிரியே இருக்கலாம். ஸோ கரெக்டாக தெரியல. ஆனால் லேடிஸு வந்து உள்ளே அலவுட் கிடையாது. லேடிஸ் வந்து வெளியில் தான் வெயிட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இருக்குது ஒரு 6 மாதம் முன்னாடி லேடிஸ் உள்ளே அலவுட் பண்ணாங்க. ஆனால் இப்போ 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து லேடிஸ் உள்ளே அலவுட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யாராவது குழந்தைங்க தெரிஞ்சுங்க 4 அடி இருக்குது தண்ணி. அதனால் வந்து வயசுலாம் பெரியவங்க பழகிறதுனால பழகலாம். சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலாம். அதனால ட்ரெயினாகவும் இருக்காங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சுன்னா நம்மளுக்குள்ள இப்போ ஏறி குளம் ஆறுகள் வந்து நிறையா மதங்கள்லாம் இல்லை ஓப்பனில் தான் இருக்குது. முதல்ல வந்து தண்ணி தெரிஞ்சு இருக்கு. இப்போ குழைகளும் எதுவும் கிடையாது. அதனால் வந்து ஆற்றல் குளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து எனக்கெல்லாம் ஆறுல சின்ன சின்ன மதங்கள்லாம் கட்டிருக்காங்க. இப்போல்லாம் மதங்கள்லாம் உடஞ்சிருச்சு. எங்கேயுமே மதம் பார்த்துருக்காங்க. நிறைய தண்ணி ஏற்பட்டு வந்து பயன்பாட்டு அதை வந்து தடுப்பதுக்கு ஒரு சொத்து இருக்கு. Thank you.
மக்களே வராங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு காதாக அந்த மழை இருக்குதான் மட்டும்தான். ஒரு நாள் அடிக்கிறப்போ என்னன்னா தண்ணி நிறையாவே வந்துட்டாலும் ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆகி அவுட் சைடெல்லாம் போகாது, லெஃப்ட் சைடு காட்டுறதுனால போகாது, ரொம்ப இக்கட்டாகும். அதெல்லாம் மீடியமாக ஒரு கிராமத்துக்கு இருக்கோம். அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு போகாது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மேகாசா ஜூன் மாதம் தண்ணி கம்மியாகிடுச்சு, சுத்தமான தண்ணி கம்மியாகிடுச்சு. பாதுகாப்பு எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போய் குடிக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இயற்கைக்கு போயிட்டு முதல்ல எல்லாம் கஷ்டப்பாடு தாங்க உரஞ்சு கட்டினாங்க. பதினஞ்சடி 20 அடி கட்டுறது ரொம்ப ஒரு 4 அடி 5 அடி கடுப்பு கட்டி பதினஞ்சு அடி முடியாதவர் கட்டி அதுக்கு தான் ப்ரோக்ராம் எங்கேயுமே தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே கட்டுப்பட்டு அவங்கள்ட்ட வந்து ஸ்விம்மிங் பூலில் பக்கத்தில் வந்து ஒரு வேலை முடியல. அவரும் வந்து எடுத்தது ஒரு மாதிரி வந்து அப்ளோட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி அவர் வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருக்கா ஃபேமிலியோடு வாங்க நன்றி சொல்கிறேன். இதை பற்றி லைக் பண்ணி சார் பண்ணி கொடுத்துருக்கேன்.